Hey guys, hello guys, welcome back. Here was RSP. So actually, சொல்லி எனக்கு வாயே வலிக்குது guys. ஸோ வந்து நான் வந்து ஆக்சுவலி ஃபோர்த் டேக்கு. ஸோ போன டேக்கில் தான் வந்து இதான் தேர்ட் டேக், இதோட முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணதை கேட்டால் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ திரும்ப ரீடேக்கு. ஸோ திரும்ப எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் எழுதி படிக்கணும், என்ன பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு நம்ம வந்து புதிய வீடியோஸில் வந்து உங்களை வந்து சந்திச்சிட்ருக்கேன். ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், ஸோ ஏன்டா எப்பவும் வீடியோவில் எடுத்து எங்களை டொல்ல பண்ணிவே என்ன வாய்ஸ் ஓவர்னு இருக்குன்னு கேட்குறீங்களா. ஸோ ஆக்சுவலி வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இப்போ ஸ்டோரேஜஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா. ஸோ அதனால் வந்து சரியா ஆடியோவே போயிடலாம். ஏன்னா வந்து வீடியோனா ஃபோனில் எடுக்கணும், ஆடியோனா லேப்டாப் ரெக்கார்ட் பண்ணி போயிடலாம். ஸோ அதனால தான் வந்து ஆடாசிட்டியை வந்து ஒரு 60 MB கொடுத்து ஏற்றி வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம வி கேன் கோ அஹெட் ஆன் திஸ். ஸோ இது வந்து என்னென்னா வந்து ஸோ புதிய ஒரு எரா மாதிரி வந்திருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா வந்து என்ன வளரிகிட்டு இருக்கேன். ஸோ கண்ட விஷயங்களை வளர்த்து நம்ம வந்து பிளாகில் பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து இது என்னென்னா வந்து ஸோ நம்ம ஊர்லேயே வந்து 1 கிலோமீட்டருக்கு ஒருக்கா, 2 கிலோமீட்டருக்கு ஒருக்கா, 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கான்னு நிறைய பிரிட்ஜு பாலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களா, ரெண்டு ஒன்று தான் இதாக கட்டி வச்சுருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து உலக நாடுகளில் கட்டி வச்சிருக்க 7 வித்தியாசமான யூனிக்கான வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாலங்கள் எல்லாத்தையும் நான் வந்து லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டு ஃபேக்ட் சீரீஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஸோ வேர்ல்டு ஃபேக்ட் சீரீஸு, ட்ரிப் டு ஜப்பான் சீரீஸு, பிளேசஸ் இன் ஃபேக்ட்ஸுன்ட்டு நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நேரத்தையும் பார்க்கலாம். ஆக்சுவலி அதை எல்லாத்தையும் விட இதுக்கு தாங்க வேலை அதிகமாக இருக்குது. அதை எல்லாத்தையும் நெட்டில் பார்க்க இந்த நாடா அந்த நாடா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதுக்கு தான் அதை பற்றி எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ தூரம், ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸும் இதை வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ உங்களுடைய விஷ் தான். ஸோ நீங்கள் வந்து ஓகேண்ணா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதைவே சீரியஸாக பண்ணலாம் சரியா. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நான் வந்து இது வந்து லிஸ்ட்டு கிடையாது கைஸ். ஸோ வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து லிஸ்ட்டு மாதிரி கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு 1, 2, 3 லிஸ்ட்டு கிடையாது, 7 இருக்குது அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, அதுதான் செகண்ட்ல, அது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து எது ஃபஸ்ட்டு செகண்ட்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள் லிஸ்ட்டு போட்டு ஓகேவா. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, 1, 2, 3 கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு ஸ்டார் போட்டுக்கோங்க, ஸ்டார் போட்டு ஒரு பாயிண்ட் எழுதுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் எழுதிக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க ஓகேவா. நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லக்கி நாட் பிரிட்ஜ் சைனாவில் இருக்குது. ஸோ சைனாவில் எடுத்தோடனே போகிறேன்னா இதுதான் எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்லா வச்சுட்டேன். ஸோ இது வந்து லென்த்து வந்து 185 meters லென்த், இட்ஸ் மீன் இதோட லாங் இருக்குது. அது இல்லாமல் இதோட ஹைட்டு வந்து 24 meters ஹைட் இருக்குது கைஸ். அது இல்லாமல் வந்து நான் ஏன் அது இல்லாமல் சொல்கிறேன்னு தெரில. ஸோ 2013 கட்ட ஆரம்பித்து 2016 வரைக்கும் இதை கட்டியிருக்காங்க, கிட்டத்தட்ட 3 இயர்ஸு. இதை வந்து நெக்ஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து கட்டியிருக்காங்க. அது இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டீலாலே உருவாக்கியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட காங்கிரீட்டை யூஸ் பண்ணலாமா, நான் சொல்லலைங்க, கூகுளில் போட்டிருந்துச்சு, நீங்கள் வேணால் போய் அங்கே செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டீலால் உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு இதோடைய ஒரு சிறப்பம்சம்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டை பார்க்கலாமா. நம்ம வந்து அடுத்த ஒரு ஒரு பிரிட்ஜ் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏன் வளருன்னு தெரில, ட்வின் சைல்ஸ் பிரிட்ஜ். ஸோ இது வந்து இங்கிலாண்டில் லொக்கேட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இது வந்து என்ன வந்து இது வந்து என்ன சொல்கிறதுனா வந்து இப்போ இது வந்து ஷிப்பு வந்து போகும் கைஸ். இதுக்கு நடுவில் எப்படி போகும்னா நடுவில் நிறைய கேப் இருக்கும், அதனால் போகும்னு சொல்லாதீங்க. ஸோ இது வந்து வந்து இட்ஸ் இது எப்படி சொல்கிறது, இந்த பாம்பன் பாலம் வந்து நிறையா பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ அது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நடுவில் வந்து கப்பல் போகிறப்ப இது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் வந்து இது வந்து ஏன் ட்வின்னு சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் ஓப்பன் ஆகும். அது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ அது வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீனில் என்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதுனா நான் வைக்கிறேன். ஸோ அது வந்து என்னென்னா வந்து ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்டு மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இது திரும்ப வந்து அதே மாதிரி செட்டாக ரெண்டு வந்து ஈக்குவல் பார்க்கவே ட்வின்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ட்வின் சைல்ஸ் பிரிட்ஜின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க ஓகேவா.
ஆனால் இது வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இதோட லென்த் வந்து 139 meters, வித்து வந்து 10.8 meters. நான் May 2010 February 2012 வரைக்கும் இதை கட்டியிருக்காங்க. அப் இதை கட்டி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து 2018 November 16 வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்து ஹைட்ராலிக்கில் வந்து இஷ்யூ வந்துருச்சான். ஸோ அதனால் வந்து இதை வந்து அன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அதுக்கு நடுவில் வந்து எந்த ஷிப்புமே போயிட்டு வரதில்லை. அதனால் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த சைடில் இருந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டே வர முடியாங்க. என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணால் அதோட செலவாகுங்கிறதுக்காக அந்த சைடில் இருக்க ஷிப்ஸ்லாம் வந்து அங்கேயே நிற்க வச்சுட்டாங்களாம். இது வந்து என்னோடய தியரி, இது ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு செக் பண்ணுற அளவுக்கு மொடையாக இருந்தது, அதனால் நானே ஒரு கதையை உருவாக்கிட்டேன். இது எங்கேயும் போய் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? டிஸ்க்ளைமரு. ஸோ நான் வந்து அந்த இடத்துல நிறைய ஷிப் இருந்ததா, நான் எடுத்த எல்லா ஃபுட்டேஜ்லேயும் இந்த மாதிரி இருந்ததா, ஸோ அதனால் வந்து நானே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாமா? ஸோ என்னடா இன்னும் ஜப்பானை பற்றி இவன் பேசாமல் இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ வந்துச்சு, அடுத்தது வந்து ஜப்பான் தான். ஸோ இது என்னென்னா வந்து இஷிமா ஒஷை அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் வந்து ஜப்பானில் இருக்குது. ஸோ இது நிறைய நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் நம்பர் சேவ் பண்ணிங்கன்னா நான் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இதை பற்றி இதை வச்சுருந்தேன். ஸோ அது வந்து இப்போ வச்சுனா இப்போ இல்லை, ஒரு 1 இயருக்கு முன்னாடி இதெல்லாம் சம்திங் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பாலமா அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ இது என்னென்னா வந்து அதோடய லென்த்து மட்டும் கிட்டத்தட்ட வந்து 1.7 kilometers இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக இதோட பேசலாம் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டிலே இருக்கடா அப்படின்னா இருக்குது. ஸோ இது இந்த லிஸ்ட்டில் இது ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து வித்து வந்து 11.3 meters வித்து கைஸ். இது வந்து இஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்தையும் டான்கோச்சியக்கா அப்படின்ற ஒரு இடத்தையும் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுது. இதோட ஹைட்டு வந்து 44 meters இருக்குது கைஸ். ஸோ கீழே அடியிலேருந்து ஸோ மேலே அந்த உச்சி வரைக்கும் 44.7 meters இருக்குது கைஸ். அப்புறம் வந்து என்னென்னா இது வந்து 1997 2004 வரைக்கும் இதை வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து 3rd largest இன் த வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா வந்து இந்த நீங்கள் இதை இந்த இது என்னது இந்த பாடத்தை கிராஸ் பண்ணுறதுக்கே 7 to 8 minutes ஆகுமா கைஸ். அது இல்லாமல் இது வந்து 14 tons கம்மியாக தான் அந்த பாலத்தில் வந்து உங்களை அந்த வண்டியோட வெஹிக்கல் இருந்ததுனால விடுவாங்களாம். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு 4000 vehicles மட்டும்தான் வந்து அலோட் பண்ணியிருக்காங்களாம். இது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஜப்பான்காரன்ல நிறைய மூளை இருக்கும்ல, ஸோ என்ன மாதிரி அவனுக்கும் நிறைய மூளை இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கான். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த ஜப்பானுக்கு போனீங்கன்னா இந்த பாலத்துக்கு போவீங்களான்னு சொல்லுங்கள். நான் போனேன்னா கண்டிப்பாக இந்த 8 நிமிஷத்தை 8 மணி நேரமாவது ஏறி இறங்க மாட்டேன். ஸோ வண்டியில் போயிட்டு வருவேன். பிகாஸ் அதோட லொக்கேஷன் எப்படி, ஸோ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி சிட்டியே தெரியும் போல. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தேன். அதனால தான் நீங்களும் எனக்கு நான் பார்த்த ஃபுட்டேஜஸ்லாம் காப்பிரைட் இல்லாததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது மற்றபடி வந்து இல்லை இருந்ததுன்னா வந்து சாரி, நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற பிரிட்ஜ் வந்து டிராகன் பிரிட்ஜ் வியட்நாம்ல இருக்கு. ஸோ டிராகன் பிரிட்ஜ்ன்ற ஒரு பிரிட்ஜ் அது வந்து வியட்நாம்ல இருக்கு, சரியா? இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலாலே உருவாக்கிட்டாங்க. ஸோ நோ 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 கான்கிரீட் சிமெண்ட் யூஸ் பண்ணவே இல்லையாமா. ஆனால் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 666 meters வந்து இதோட லென்த். இதோட வித்து வந்து 37.5 meters வந்து இதோட வித்து. இதையே இவ்வளோ பெரிய வித்து கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியலங்க. அப்புறம் இது வந்து 19th July 2009 இருந்து 29th March 2013 வரைக்கும் இது வந்து கட்டியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை பற்றிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோதாங்க. ஸோ இது வந்து இந்த டிராகன் பிரிட்ஜை வந்து நிறையா லைட்டிங்ஸ்லாம் வச்சு அலங்காரம் மீன் டெக்கரேட் பண்ணி வந்து ஒரு சில சீசன்ஸ் எல்லாமே இருக்குமாம்மா. ஸோ அதோட ஃபுட்டேஜஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் வந்து வைக்கிறேன், ஓகேவா? ஸோ பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ சைனாக்கார செய்ய வேண்டியது இது இவங்க செஞ்சுருக்காங்க. அந்த பிரிட்ஜ் தான் இந்த இவன் வியட்நாம் செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அந்த ஐயோ ஏன் இருக்கேன்னு தெரியல. இந்த கல்ச்சரல் சேஞ்சுனால ஏதோ ஆயிடுச்சு கைச்சு, விடுங்க கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்தது பார்க்கலாம்.
ஸோ ஒரு இந்தியனாக வந்து இந்த பிரிட்ஜை சொல்கிறது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இந்த பிரிட்ஜுக்கு பேர் வந்து லிவிங் ரூட் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பிரிட்ஜு தான் வந்து இந்த பிரிட்ஜு. இது என்னென்னா வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரிட்ஜே கிடையாது, பேர் உருவாக்குறதுனா இல்லைங்க, இயற்கையாக உருவாகிருக்கு. ஸோ இது வந்து ராக்ஸ் அப்புறம் ட்ரீஸால் வந்து தானாகவே உருவாகியிருக்கு. இதோட லென்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா 50 மீட்டருக்கும் மேலே. ஸோ இது ஆக்சுவலி இயற்கையாக வந்து இவ்வளோ உருவாகிருக்கிறது அதிசயம் தானே. அந்த வித்து வந்து ரொம்ப பெருசாக இல்லை, நடக்க அளவுக்கு தான், 1.5 வித்து தான், மீட்டர்ஸ் வித்து தான் இருக்குது. ஸோ அதோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் மேகாலயா அப்படின்ற ஒரு இடத்துல, ஒரு ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ யா, மேகாலயான்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியா தான், ஸோ வீசாலாம் தேவையில்லை, ட்ரெயினை பிடிச்சி போய் பாட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு தெரில, இந்த மரத்தில் மட்டும் சாரி இந்த பிரிட்ஜில் மட்டும் நடந்துட்டு வர வேண்டியது தான் வேலை போல். சுற்றிலேயும் வந்து நிறையா ஃபுல்லாக ஃபாரஸ்ட், இதுவே மலைக்கு நடுவில் தான் இருந்தது கைஸ், கூகுள் மேப்ஸில் பார்த்தேன். ஸோ நம்ம போய் அங்கே வந்து குரங்கையும் மயிலையும் தான் போட்டோ எடுத்துகிட்டு வரணும். ஸோ வந்து இதுக்காக ரிஸ்க் எடுத்துலாம் போவாதீங்க, ஓகேவா? போனீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. பாய், சாரி பாய் சொல்கிறேன், அடுத்து பிரிட்ஜை பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற பிரிட்ஜுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பேன்போ ரெயின்போ கலர்டு பிரிட்ஜு. ஸோ இது வந்து ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா வந்து நான் சொல்கிறேன், இது வந்து சவுத் கொரியாவில் வந்து இருக்குது காய்ஸ். ஸோ இது ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து சுமார் 38 வாட்டர் பம்ப்ஸ் இருக்காமா, அது மட்டும் இல்லாமல் 380க்கும் மேலே இந்த நோசல்ஸ் வச்சுருக்காங்களாம். ஸோ நோசல்ஸ்னால் என்னென்னு கேட்குறேன், இவங்களுக்கு இந்த தண்ணி பைப்புக்கு பதிலாக வந்து இந்த ஒரு ரவுண்டாக இருக்குங்க, அந்த இதில் வந்து தண்ணி வரும். ஸோ இட்ஸ் மீன் இது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, ஸோ அது மாதிரி தான். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி 380+ நாசுல்ஸ் ஹோல்ஸ் இருக்க ஒரு ஒரு டியூப் மாதிரி வந்து வச்சுருக்காங்களாம்மா. ஸோ அதுலேருந்து வந்து கீழேருந்து வாட்டரை சக் பண்ணி, இட்ஸ் மீன் இது வந்து ஒரு ரிவர் மேலே தான் இருக்குது, அந்த கீழேருந்து வாட்டரை சக் பண்ணி வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து சவுத் கொரியாக்காரன் அவனோட மூளை யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து லைட்டாக லைட் செட்டிங் பண்ணி வச்சுருக்கான். ஸோ வந்து ஐயோ எப்போ கட்டினாங்கன்னு எழுதி வைக்க மாட்டேன்டாங்க ஸோ கட்டி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ 1980 ஜனவரி 11 வந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ இருந்து வந்து ஜூன் 25th 1982 அப்படின்ற ஒரு டேட் வரைக்கும் வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரில, ஸோ நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஸோ அவ்வளோதாங்க. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து 1449 meters. ஸோ கரெக்ட் தப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து நான் கொஞ்சம் 1495 meters வந்து இதோடைய இது, கிட்டத்தட்ட 1.5 kilometerங்க, ஓகேவா? ஸோ ஜப்பான் இருக்கிறத விட கம்மி தான். ஸோ இது வந்து அநேகமாக 4th largest அது 3rd இது 4th இருக்கலாம், என்ன அதை விட ஏதோ ஒன்று விடுங்க. ஸோ அப்புறம் இதோட வித்து வந்து 25 meters பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இது வித்து அதிகம் தான். ஸோ இது கொஞ்சம் டபுள் ரோடு போல், ஸோ நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா, இந்த சைடு வந்து போகிறதுக்கு இந்த சைடு வர்றதுக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல். ஸோ ஆக்சுவலி இதை வந்து பார்த்தோன்னே வந்து இந்த வால்பேப்பரில் வைக்கிற அளவுக்கு அந்த ஒர்த்தான நிறைய இந்த பிக்சர்ஸ்லாம் இருந்து, ஸோ சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. ஸோ நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணேன், அது வந்து ஆனால் வந்து கிடைக்கல. ஸோ இதை வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது, ஸோ லாஸ்ட்னா லாஸ்ட் கிடையாது, நம்மளோட லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிகோ நிஷிகா ஒஷி ரோட்வேஸ் பிரிட்ஜ். பேரை கேட்டனே தெரிஞ்சிருக்கும், சும்மா அது இருதில்ல. ஸோ அது மாதிரி வந்து ஜப்பான் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் வைக்கணுன்றதுக்காகவே என்னை வந்து நான் இதோட நல்ல அழகான பிக்சர்ஸ்லாம் இருக்கும்போது நான் இதை வந்து தேடி வச்சேன். ஸோ இது வந்து
ஏன்னா வச்சேன். ஸோ இது வந்து லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 758 meters, ஹைட் வந்து 122 meters. அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு டைம் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அது ஏன் ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1985 வந்து இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1997 ரெண்டாவது டைம் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, இப்படி சொல்லிட்டேடானா தெரியலங்க, உண்மையில தெரியல. ஸோ அதனால தான் வந்து அப்படியே விட்டுட்டேன். சரியா? ஸோ வந்து அவ்வளோதான், இதை பற்றின வேறு எதுவுமே எழுதலை. ஸோ ஏதோ ஒரு இதில் வந்து 7 எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எழுத்தேன். ஸோ ஆக்சுவலி இதை ஒரு ஒரு ஓப்பன் சேஸாக இதை வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக ஏதோ ஒரு அமெரிக்காவில் இருந்து மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு பிரிட்ஜ் இதை இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இது இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து ஜப்பான் பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால வந்து ஜப்பான் எப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இதை வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதை தவிர உங்களுக்கும் வேறு லிஸ்ட்டு பிரிச்சிருந்துச்சு, பிடிச்ச மாதிரி லிஸ்டஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ஒரு தனியாக ஒரு வீடியோவாக பாட்டு வந்து போட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். ஸோ உங்கள்கிட்டருந்து நான் வந்து தேங்க்யூ பாய் பாய் சொல்லிட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்படா போடுவேன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி புது புது கண்டென்ட்ஸாக வீடியோ போடணுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறேன், ஒத்துக்கிறேன். நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கேன் கிட்டக்கிட்ட, ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் த 100th வீடியோ நான் சொல்லவே இல்லை. ஸோ எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ 100th வீடியோன்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது என்னென்னா வந்து 100 வியூஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆனால் வந்து இவ்வளோ எஃபோர்ட்டை வந்து எந்த வீடியோக்கும் போட்டது கிடையாது. ஸோ இது வரைக்கும் ஏன்னா வந்து சும்மா எடுப்பேன், ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன். ஸோ ரெண்டு ஃபோன் இருக்குமா, ஒரு ஃபோனில் பார்த்து சொல்லிடுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் வந்து உட்காந்து ஒரு இதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதி ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு இது வந்து எடுத்துருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து குட்டி கிடையாது. ஏன்னா வந்து தனித்தனியாக ஒன்று ஒரு ஒரு சைட்லேருந்து நான் வந்து தனியாக தேடி எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 1.5 ஸ்கிரிப்ட் மட்டுமே எழுதியிருக்கேன், அது எவ்வளோ 3 தான் எழுதியிருக்கேன், அதுவுமே வந்து இவ்வளோ இதாக இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுனது தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ சாரி, கேட்டிருக்கீங்க. ஸோ நிறையா விஷுவல்ஸும் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ கண்டென்ட் சொன்னீங்கன்னா ஸோ ஆனால் அதை ஃபாலோ பண்ணலாம். வேலை செய்யாமல் வீடியோ போடுறது தான் ஜாலி தானே. ஸோ ஏ கைஸ், ஸோ நாளைக்கு உங்களை வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து புதுமையாக வேறு லெவலில் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வந்து பார்க்குறேன். ஸோ நிறைய சேலஞ்சு கேட்குறீங்க. ஸோ என்ன மாதிரி சேலஞ்சு போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து இப்போ வந்து நான் தனியாக தான் சேலஞ்சு போட்டாகணும், ஏன்னா நான் வந்து தனியாக தான் வந்து இப்போ வந்து எல்லா ஒர்க்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தேர் இஸ் நோ ஹியோவாய்ஸ் அரௌண்ட் மீ. ஸோ அஷன் மாமாவும் இல்லை, ரித்திக்கும் இல்லை. ஸோ வந்து இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போடலன்னா வந்து எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. ஸோ நான் எனக்கு மட்டும் தான் இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணல, ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் தான் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ 10th ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஜெய் பாப்பா கூட போட முடியாது, அஸ்வின் வந்து ஊருக்கு போயிட்டான். ஸோ மற்றபடி இங்கே சுற்றி வந்து யார்ட்டிப்பு இப்போதைக்கு கேட்க முடியாது. ஸோ அதனால் வந்து சேலஞ்சுனால் நான் தனியாக வந்து ஒரு சேலஞ்சு மாதிரி. ஸோ 24 சேலஞ்சு அதுக்கு செட்டே ஆகாது, ஸ்டோரேஜ் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து அது மாதிரி கேட்காதீங்க. ஸோ ஒரு 1/2 மேக்ஸிமம் வீடியோ ஃபுட்டேஜாக இருக்கணும், அதை வந்து எடிட் பண்ணி ஒரு 1/2 அந்த மாதிரி ரேஞ்சில் கொண்டு வர மாதிரி ஏதாவது வீடியோனா வந்து சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கோ அஹெட் ஃபார் தட் வீடியோ. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தாத்தா பாய் பாய், சி யூ.